ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு வீடியோ தான். நான் வந்து இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், குடமிளகா, அப்புறமா வந்து தக்காளி வந்து ஒரு 4, இஞ்சி பூண்டு, அப்புறமா வந்து கேரட்டு, பீன்ஸு நான் வந்து அவரைக்காவும் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் வேணும் அப்படின்னா கூட காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து குக்கரை வந்து நான் வந்து அடுப்பில் வச்சாச்சு. அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை இருக்குல்லையே, அதுவும் சோம்பும் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து வெங்காயத்தை போட்டு நல்லாவே வதக்கி விடுங்க. வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. அதே சேர்த்துக்கிட்டு நல்லாவே வதக்கி விடுங்க. தக்காளி வந்து சூப்பராக வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற குடமிளகாய் இருக்குல்லையே அதே சேர்த்துக்கோங்க. இது குடமிளகாய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்லையே அதை வந்து சேர்த்துக்கோங்க. அதே சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடுங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நறுக்கிய கேரட், நறுக்கிய உருளைக்கிழங்கு, நறுக்கிய பீன்ஸு, நறுக்கிய அவரைக்காய் எல்லா காயும் போட்டு நல்லாவே கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லாவே கலந்து விடுங்க. பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காயும் வந்து சூப்பராக ஓரளவு வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லியையும் புதினாவும் சேர்த்துக்க போகிறோம். அதே சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரம் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் கூட நம்ம வந்து காரத்தை வந்து போட்டுக்கலாம். அப்புறமா வந்து அவ்வளோதான், போட்டு நல்லாவே கலந்து. இப்போ வந்து சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி இருக்கு இல்லையா அரிசியை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு அரிசி நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அரிசி வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அரிசி வந்து சேர்த்தாச்சு. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து 1-2 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. வந்து 2 டம்ளர் தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் 1 டம்ளர் அரிசி தான் போட்டேன், அது சின்ன டம்ளர். நான் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ உப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கூட உப்பு இதோட சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக தான் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதே சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். குக்கரை வந்து பேன் போட்டு மூடி வச்சுட்டேன். 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். அப்படின்னா 3 விசில் வந்து எடுத்தா வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிருக்கு. சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடியாயிருக்கு. ரைத்தா வச்சு தான் சர்வ் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மணி செல்வி கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.